வெல்கம் டு ஜிடிஎஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும், கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 4 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணிக்கலாம், கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் நல்ல பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதில் வதக்கிற ஐட்டம் எல்லாமே நம்ம பொடியாக கட் பண்ணியே சேர்த்தோன்னா நம்ம பரோட்டா நல்லா வரும். கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டுத்தையுமே பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுலேயே நம்ம பீட்ரூட்டையும் நல்லா துருவி வச்சுக்கலாம். துருவி வதக்கும் போது நல்லா சாஃப்டாகிடும் நம்ம பீட்ரூட்டு. பாருங்கள், இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதில் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம், பீட்ரூட்டில் இருக்கிற ஈரமே இது நல்லா வதங்கிடும், காயும் நல்லா வெந்துடும். ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கரம் மசாலாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். மாவு ரொம்ப கெட்டியாக இல்லாத நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 1/2 hour பிசைஞ்ச மாவு ஊற வச்சு தரட்டினீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. இப்போ இது உள்ள நம்ம பீட்ரூட்டை ஸ்டஃப் பண்ணி உருட்டிட்டு மறுபடியும் தரட்டி சுட்டு எடுத்துட்டோம். நம்ம பீட்ரூட் பரோட்டா ரெடி. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, சட்டுன செஞ்சிடலாம். பீட்ரூட் வேகிறதுக்கெலாம் ரொம்ப டைம் எடுக்காது, மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம பீட்ரூட்டை ரெடி பண்ணிக்கலாம், பீட்ரூட் ஸ்டஃப்பை. இப்போ இதை தரட்டி நம்ம ஒரு தவளை போட்டு சுட்டு எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ தரட்டியாச்சு. தவாவையும் ரொம்ப கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா செவக்கட்டும்னு எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டான நம்ம பீட்ரூட் பரோட்டா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே விரும்பி பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.